எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களின் கொற்றவை. வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர். பெருவணிகர் குடி முதுபுலவர் பெருஞ்சாத்தனாரின் மடியில் அமர்ந்து கண்ணகை கருகிய பலகை மீது சுண்ணத்தால் எழுதப்பட்ட முதல் எழுத்தை கற்றாள். தென்கடலை ஆளும் அன்னையின் ஒற்றை பாதத்தடம் அவள் கரும்பலகை மீது பதிந்தது. தன் கரங்களினூடாக ஒரு வடிவம், ஓர் ஒளி, ஒரு பொருள் உருவாகி வரும் விந்தை முன் வியந்து நின்று பின்பு எழுந்து கைகொட்டிச் சிரித்து ஆர்ப்பரித்தது குழந்தை. பெண் மாநாய்க்கண்ணின் மாளிகை எங்கும் அந்த எழுத்தை வரைந்து வைத்தது. பல நூறு பாதத்தடங்கள் பதிந்த சுவர்கள் காற்றை, ஒளியை, மலர்மனத்தை, அக்குழந்தையின் குதூகலிப்பை ஓம் ஓம் என ஆமோதித்தன. நண்பகல் அமைதியில் தன் நெருகே கண்மயங்கும் குழந்தையை அணைத்து போட்டு கொண்டு பெருஞ்சாத்தனார் கடல் திசைகளை அளந்த புகார் வணிகர்களின் பானர் பாடல்கள் சொன்னார். அவள் குளமூதாதை பெரும்புலவர் செங்கனார் இயற்றிய பாடல்கள் மதுரை தமிழ் சங்கத்தில் முக்கன் முதல்வனை முதற்பாவலனாக மூவாயிரவர் வழிபாவலர்களாக நின்று தொகுத்த நூல் தொகைகளில் காவிரி பூம்பட்டினத்து செங்கனார் என்ற பெயரில் இணைந்து கல் கரைந்தலியனும் அழியா பெரும்புகளை அவர்களுக்கு அளித்தன. அப்பாடல்களை பெருஞ்சாத்தனார் தன் நடுங்கும் குரலால் பாடிக்காட்டினார். நெல் கொள்ளச் சென்று அவியன் என்ற மலைமன்னனின் நண்பராகி மலைச்சியை மணந்து அங்கேயே மறைந்த செங்கண்ணனார் இளமையில் வெண்ணாரை போல சிறகு விரித்த நாவாய் ஓட்டி கடல்களை பலமுறை கடந்து சென்றவர். அவரது கடற்கதைகள் புகார் வணிகர்கள் சொற்களின் வழியாக நுரைத்து அலையடித்து கொண்டிருந்தன. தங்கள் கண்களின் ஒளியாலேயே இருளிலும் வேட்டையாடும் நாகர்களும் நீருள் இறங்குகையில் உடல் மீனாக மாறிவிடும் இயக்கர்களும் வாழும் தீவுகள். கைகளுக்கு நடுவே விரியும் தோல் சிறகசைத்து மரங்களிலிருந்து மரங்களுக்கு பறக்கும் கென்னரர்களின் நாடுகள். கடலுக்குள் வெய்யோன் ஒளி இறங்கும் போது ஆழங்களை தீப்பற்றி எரிய வைக்கும் மணிக்கல் மலைகள். உடல் முழுக்க கண்கள் திறந்திருக்கும் மீன்கள். ஆறு மாதம் கடற்பாறையாக மாறி தூங்கிவிட்டு விழித்தெழுந்து நாவாய்களையே நான் நீட்டிச் சுருட்டி உண்ணும் கடலாமைகள். ஆழமற்ற கடலின் அடிமணலில் சிறு சிறு மின்னல்களால் எவராலோ அளித்தளித்து எழுதப்படும் வியத்தகு நுண் சொற்கள். அலை ஓய்ந்த கடல்வெளியில் தொடுவானின் ஒளிக்கோட்டுக்கு அப்பாலிருந்து எழுந்து வரும் வானத்து மொழியினாலான பெருங்குரல் ஒன்று சொல்லும் மாறாத ஒற்றை சொல். புயலிருண்டு கருத்து சூழ்ந்து வானமும் நீரும் ஒன்றே ஆகும் தருணத்தில் திசைகள் அலைகளாக மாறி சுருட்டி எழுந்து வருகையில் அந்த கரிய பரப்பில் இதுநாள் வரை கடல் உண்ட அனைத்து மனித முகங்களும் தெரிந்து மறையும் பேரச்சம். கண்ணகை கடல் கொண்ட நகரங்களை பற்றி கேட்டால் நீருள் விழுந்து கிடக்கும் மாபெரும் மணிவாயிலின் ஒளி உச்சி வெயிலில் தொலைவில் கடல் மீது ஒரு பொன்னாடை போல விரிந்து நெளிவதை செங்கனார் கண்டதுண்டு. ஆழத்திலிருந்து எழுந்து வந்த செஞ்சிறகு மீன் ஒன்று பொற்கங்கணம் ஒன்றை கவ்விச் சென்றதையும் மீன்களை உண்டு கழித்த பறவை எச்சங்களில் செரிக்கப்படாத மணிகள் சுடர்வதையும் கரையோரப்பாறைகளை மரக்கலங்கள் தாண்டிச் செல்லும் போது காண நேரும். அக்கடல் விரிவில் சிதறிக் கிடக்கும் தனித்த தீவுகளில் மணிமுடிகளில் உணவு சமைக்கிற ஒளிரும் பட்டுச்சீலைகளால் குடில்களுக்கு கூரை வேய்ந்த ஒல்மணி பதித்த இலைகளை மீன்களை கவரும் தூண்டில் வழியாக போட்டு காத்திருக்கக்கூடிய கரிய பழங்குடி மக்களை கண்டதுண்டு. அன்றொரு நாள் தென்முனைக்கும் தெற்கே அவரது மரக்கலம் முழு நிலவு பூத்த அலையற்ற கடல் மீது துடுப்பசைவின்றி இளங்காற்றில் வலிக்குச் செல்லும் போது மரக்கலத்தில் அனைவருமே தூங்கிவிட்டிருக்க அவர் மட்டும் புகார் நகரில் மணிமாடத்தில் தன்னந்தனிமையில் விழிகளில் நீருடன் முழுநிலவை பார்த்து நின்ற தன் துணைவியை எண்ணி துயரம் மிகும் நெஞ்சுடன் பாய்கொடி மறுத்து உச்சியில் கயிர்களை பற்றியபடி கடல் நாரை இறகு போல ஆடை பறக்க வானில் ஆடியபடி நின்றிருக்கையில் அப்பால் ஆழமற்ற கடலின் அடியில் ஒரு மூழ்கிய மலையுச்சிப்பாறையின் மீது பதிந்த ஒற்றை பாதத்தடத்தை பார்த்தார். அக்கனவின் உச்சத்திலிருந்து அவர் விழிப்பதற்குள் மரக்கலம் கரும்பாறை மீது முட்டி நிலைகுலைந்தது. மரக்கலக்காரர்கள் கூவி எழுந்து அதை திசை மாற்றி பாய்களை விரித்து மறுபக்கமாக செலுத்திவிட்டனர்.
பின்பு செங்கண்ணனார் குமரித்துறை அணைந்து அலைகள் பாதம் தழுவ நின்ற கண்ணியின் சிற்றாலயத்தை கண்டு அவள் தாழ் பணிந்தார். சிறு கருவறைக்குள் மூக்குத்தை சுடர கண்கள் இமைப்பின்றி விழித்து தென்றிசை நோக்க அன்னை நின்றாள். மணற்கொன்றுகள் எழுந்த கரையோரம் அவர் தன் மூதாதையருக்கு அன்னமும் நீரும் இறைத்து கடன் செய்தார். கடல் கொண்ட நிலத்தின் கோடி கோடி கண்கள் அன்னம் உண்ணும் மீன்களாக வந்து மொய்ப்பதை கண்டார். கண்ணையம்மனின் ஆலயமுற்றத்தில் துமி தெரிக்கும் கற்படிகளில் கண்ணகை நிற்கையில் கதைகளிலிருந்து கடலலைகள் அவள் முன் ஓயாது அரைப்பட்டு சிதறி மணியுமிழ்ந்தன. சிற்றாடை பறக்க கூந்தல் சுழல நின்ற கண்ணகையை நோக்கி அவை கண்ணி கண்ணி என்று ஓமொழி எழுப்பின. அவள் பாதங்களுக்கு நுரை வெண்மலர் தூவின. கொற்றவை தொடரும்.